வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டுவர்க் தமிழா. இன்றைக்கி டயல் நம்பர் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டயல் நம்பர் 111 628, செகண்ட் டயல் நம்பர் 449 115. டயல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 24/6/2024. இன்றைக்கி ரிசல்ட்டு 600 639. ஸோ நேற்று அடித்த நம்பர்லேருந்து கொண்டு வரணும்னு சொன்னால் அதே மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போர்ட்டில் 3 நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். ரிபீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்ன மாதிரி இன்றைக்கி 3 நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் பி போர்டு வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. பிசி பெஸ்ட் போர்டில் 3 நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்து 3 நம்பர் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் வந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 639 ரிசல்ட்டுக்கு 3 நம்பர் பி போர்டு வந்து ஓப்பன் ஆகிடுது. ஓகேங்களா, சி போர்டில் 9 நம்பர் 9 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து ரிசல்ட் பிரகாரம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் 639. நம்ம வந்து 3 நம்பர் தான் அதிகபட்சமாக மேட்ச் பண்ணியிருந்தோம். 23, 73, 32, 37, 30, 03 கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த 3 நம்பர் கூட எந்த செட்டும் மேட்ச் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம 3 சைபர் கொடுத்துருந்தோம். நேற்று நான் சொல்லியிருந்தேன் 380 ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. இதில் 3 அல்லது வந்து சைபர் வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட் போர்டில் போர்டு மாறாமல் நமக்கு பி போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வந்து அற்புதமாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். பிசி பெஸ்ட் போர்டில் தில்லுக்கு திட்டாக நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி இன்றைக்கி 639 3 நம்பர் திரும்ப எகைன் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்திருக்கு. ஏன்னா அடித்த நம்பரே தான் திரும்ப திரும்ப டெய்லியுமே அடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி 3 நம்பர் எடுத்து வந்திருக்காங்க. ஓகேங்களா, பிசி பெஸ்ட் போர்டில் 3 நம்பர் பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால்மா 3 டிஜிட்டில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி 639 ரிசல்ட்டு. நம்ம பிசி பாஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தோம், 3 நம்பர் திரும்ப உள்ள வந்துருச்சு. பிசி வந்து நம்ம 32, 37, 30 நம்ம கொடுத்துருந்தோம், ஆனால் வந்தது 39. பிசி வந்து இன்றைக்கி மிஸ்ஸிங் தான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்டுவர்க் தமிழா. கேரளா லாட்ரி 25/6/2024 ஸ்ரீ சக்தி 421 ட்ரா பண்ண கேசிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும், அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ ஏடாமலே மொபைல் வரும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா இந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே, வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெண்டிங் நம்பர்ஸில் ஏ போர்டில் 4 வந்து 22 நாள் ஆகுது, 8 வந்து 15 நாள், 5 வந்து 11 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு 4 நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டில் 2 வந்து 33 நாள், 4 வந்து 12 நாள், 9 வந்து 10 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 4 நம்பருக்கும் 9 நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சி போர்டில் 3 வந்து 30 நாள், 8 வந்து 19 நாள், 2 வந்து 12 நாள் ஆகுது. சி போர்டில் ஒரு 3 நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 96, 94, 93, 39, 61, 64, 63, 46, 49, 46, 43, 34, 43, 34, 43, 34, 43, 34, 43, 34, 43, 34, 43, 34, 43, 34, 43, 34, 43, 34, 43, 34, 43, 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
வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் நம்பர் சொன்னீங்க, லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே மை டார்கெட்டில் 94 49 93 39 64 46 63 36 கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்துருக்கிற டார்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டுவர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்துக்கோன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம், அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. நம்ம ஹார்டுவர்க் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா. இது யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க, அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்ல. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது உங்களோட
விருப்பம் மட்டுமே, இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு, ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா. இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா, ட்ரிக் வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலில் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா. இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா. ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அனுப்பினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா. இது வந்து பிளான் ஒன்று. இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படி சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா. கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும், அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா. இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும், அதாவது ரெண்டு ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும், அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம், விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க, இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மாதிரி இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே. நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டை பார்த்துக்கலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டை பொறுத்தவரை நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒன்பதாம் நம்பர் கிடச்சிருக்குது. அப்படி ஒம்பது மிஸ் ஆச்சுன்னா அது ஒரு பவர் நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு. இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது. அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர்லேருந்தான் நம்பர்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 639, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பர் எடுத்துருக்கோம், அதோட பவர் நாலாம் நம்பர் எடுத்துருக்கோம். நம்ம கணக்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது, உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். ஸோ உங்களுக்கும் ஒம்பது நம்பர் நாலாம் நம்பர் நாளைக்கு கேமில் வருது அப்படின்னு தோணுச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் தான். நேற்று வந்து கேமில் இந்த ரெண்டு நம்பருமே இருக்குது ஓகேங்களா. 6-3-9 வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அடிச்சிட்டு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பதாம் நம்பர் ஆல் போர்டில் கொடுத்தாச்சு. இந்த 6-3 திரும்ப வந்தாலும் வரலாம், மூணாம் நம்பர் திரும்ப வந்தாலும் வரலாம். ஸோ அப்படி தான் நம்ம கேமில் மேட்ச் ஆகுது. ஒன்று அடித்த இடத்துல அடிப்பாங்க, இல்லை அப்படின்னா வேறு இடத்துல உங்களுக்கு மாற்றி வரும். அவன் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் திரும்ப கண்டிப்பாக உள்ள கேமுக்குள்ள வரும். இது வந்து டெய்லியுமே நடந்துட்டு தான் இருக்குது. நேற்று கூட மூணாம் நம்பர் உள்ளே வந்துச்சு, இன்றைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3-6 உங்களுக்கு பிசியில் வருதான்னு பாருங்கள், வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. பிசியில் வரும் அப்படின்னு நான் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம். 496, 694, 493, 439, 469, 964, 463, 436, 649, 946, 943, 934, 438, 483 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கு எப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே மேட்ச் பண்ணிக்கோங்க, லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் நோ பேட் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்டர் ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி, சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே. நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.